ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சம்மருக்கு சூப்பராக ஒரு நீர் மோர் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். இது மசாலா நீர் மோர். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல கட்டியான தயிர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ ஒரு கப்பு தான் ரெடி பண்ண போகிறேன். நீங்க வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப எவ்வளவு வேணா தயிர் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு இஞ்சி அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இப்ப அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் கருவேப்பிலை அதே இதில் சேர்த்துடலாம். அப்புறம் காரத்துக்கு அவங்கவுங்க தேவைக்கேற்ப ஒரு நான் வந்து இப்போ ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இப்ப அது கூட ஒரு 4-5 பீஸ் ஐஸ் பீசஸும் சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமா மல்லி இலை. இப்போ இவ்வளோ சேர்த்து ஒருக்கா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ அது கூட உப்பு வந்து தேவைக்கேற்ப கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம ஒருக்கா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ட் கூட சேர்த்து கொடுக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பொடி இருக்குது அப்படின்னா பொடி கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவு காயப்பொடி. இப்போ அதையும் சேர்த்துட்டு தண்ணி வந்து உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இது மண்பானையில் ஊற்றி வச்சு தண்ணி தான் சேர்த்துருக்கிறேன். ரொம்ப வந்து கூலாக இருக்கும். இப்போ இதை ஒருக்கா கூட ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சூப்பராக சில்லுன்னு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 அல்லது 3 பீஸ் ஐஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.